தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி சென்டக் மூலமாக வந்திருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன். நிறைய மாணவர்கள் கேட்டிருந்த க்வெஸ்டினும் இருக்குது. ரெண்டாவது வந்து எல்லோரும் எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் இது தான். நீட் இல்லாமல் படிக்கிற படிப்புகள் என்னென்ன இருக்கோ அதற்குரிய எல்லா கோர்ஸுக்குமே வந்து நமக்கு சென்டக் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது நான் நீட் பேஸ்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீட் அல்லாத அனைத்து கோர்ஸுகளுக்குமே வந்து பாண்டிச்சேரியில் சென்டக் வெப்சைட் மூலமாக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகியிருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டு 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 27 அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்டு. நமக்கு 8ஆம் தேதியான நேத்திலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகியிருக்கு. வெப்சைட்டை போய் பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, நான் நீட் பேஸ்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறது, நீட் இல்லாத கோர்சஸ்லாம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிடெக், பிஆர்ச், பிஎஸ்சி ஹானர்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிவிஎஸ்சி அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பிஎஸ்சி நர்சிங், பிபிடி ஃபிசியோதெரப்பி, பிஎஸ்சி எம்எல்டி, எம்ஆர்ஐடி, பிஃபார்ம், பிஏஎல்எல்பி 5 இயர்ஸ் கோர்ஸு, டிப்ளமோ கோர்சஸ் அதாவது டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிஎன்எம், டிஏஎன்எம், டிசிஇசி, டிஎம்எல்டி, டிடிடி இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. டிஃபார்ம் இருக்குது. இது இல்லாமல் யூஜி ஆர்ட்ஸ் கோர்சஸ் அதாவது இதில் வந்து சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இதில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ இது எல்லாமே புதுச்சேரி ரீஜன் காலேஜஸில் 6 காலேஜஸில் இருக்குது. ஸோ இதே போல் ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்சஸ் இருக்குது. பிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, பிபிஏ, பிவிஏ இந்த கோர்ஸும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே சேர்த்து நமக்கு அப்ளிகேஷன் இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்க நேத்திலருந்து. இது லாஸ்ட் டேட்டு 20ஆம் தேதி 7வது மாதம் அதாவது ஜூலை இந்த மாதம் 20ஆம் தேதியோட முடியுது. சாயந்தரம் 5 மணியோட இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. யார் யாரெல்லாம் வந்து நீட் இல்லாத கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இம்மிடியேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் வந்து சீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்க்கு வந்து 4954 சீட் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸுக்கு வந்து 4260 சீட் இருக்குது. இது இல்லாமல் வந்து பர்ஃபார்மிங் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 90 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பயாலஜி பேஸ்டு டிப்ளமோ கோர்சஸ்க்குலாம் வந்து 289 சீட் அவைலபிள் இருக்குது. ஓவராலாக இந்த நான் நீட் பேஸ்டு கோர்சஸ் சென்டாக் மூலமாக கொடுக்குற அட்மிஷன் எவ்வளோ சீட்டுனா 9996 சீட் வரைக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அனெக்சர் எல்லாமே அதில் இருக்குது. டீட்டெயிலை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.